தலைப்புச் செய்திகள். மொரீஷியஸில் இந்தியா பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவும் மொரீஷியஸும் வரலாற்று ரீதியாக ஒருங்கிணைந்து செயல்படுவதாக பெருமிதம். நாட்டில் பாகுபாடுகளுக்கு இடமளிக்காமல் சமத்துவம் சமூக நீதியை நிலைநிறுத்துவோம், பொன்னான பாரதத்தை நோக்கி என்ற கருத்தை முன்வைக்கும் தேசிய திருவிழாவை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மாநிலங்களுக்கு வரி பகிர்வின் முன் தவணையாக 47,541 கோடி ரூபாய் நிதியை விடுவித்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழகத்திற்கு 3,878 கோடி ரூபாய் விடுவிப்பு. நாட்டில் 72% பேருக்கு 2 தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதால் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தகவல். தமிழ்நாட்டில் 7 இடங்களில் தொல்லியல் அகழாய்வு. சங்ககால கோர்க்கை துறைமுகத்தினை அடையாளம் காண முன்கள கூல ஆய்வு மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு.